Hello friends, welcome to my channel Vlogging with Hema. Friends, இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பிரெட்ல ஜாமுன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 9 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிறேன் நான். கூடவே பால் எடுத்துக்கிறேன். அப்புறமா சக்கரை வந்துட்டு 1 கப் சக்கரை எடுத்துக்கிறேன். 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இவ்வளவு இருந்தா போதும் friends, நம்ம வந்துட்டு பிரெட்ல ஜாமுன் பண்ணிடலாம். வாங்க friends. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சர்க்கரையில் ஜீரா பண்ணிகிட்ருக்குறேன். நான் நம்ம ஜாமுனுக்கு சிரப் பண்ணிகிட்ருக்குறேன். நான் வாங்க இந்த சிரப் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்துட்டு பிரெட்டில் வந்துட்டு எட்ஜஸை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு பிரெட்டில் இருக்கிற எட்ஜஸை கட் பண்ணிகிட்ருக்குறேன். நான் இப்போ வந்துட்டு பிரெட்டை வந்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு அதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் நம்மளுக்கு வந்துட்டு பிரெட்டோட பவுட்ரு தேவை. பாருங்க, பிரெட்டோட பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுட்ரை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தட்டையில் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் நீங்கள் வேணுன்னா ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு தட்டையில் பிசையிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் பால் வந்துட்டு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எனக்கு வந்துட்டு இந்த மாவு பிசையறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன்ஸ் பால் தேவைப்பட்டுச்சு. பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும், ஒரு சாஃப்ட் டவ் மாதிரி இருக்கணும். ஜாஸ்தி பால் சேர்த்துட்டா நம்மளுக்கு ஜாமுன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இருக்கிறேன் நான். எதுக்குன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாதுன்ட்டு. பிசைஞ்ச உடனே கொஞ்சமாக நெய் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். பாருங்க, நான் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக உருட்டிட்டு இருக்கிறேன். நான் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா பசங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா கேட்டாங்கன்னா ஜாமுன் பவுடர் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம இந்த பிரெட்லேயே நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை ஜீரா கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் 2 ஏலக்காய் அதில் தட்டி சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்கிறோமே பிரெட்டு, அதை வந்துட்டு நான் அதை சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் சேம் எப்படி நம்ம பாக்கெட் ஜாமுன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஜாமுனும் பண்ணணும். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த நம்ம கடையில் வாங்குகிற ஜாமுன் பாக்கெட் மாதிரியே இந்த பிரெட் ஜாமுனும் இருக்கும். பாருங்கள், 4 to 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனால் கோல்டன் ப்ரௌன் ஆகும். உடனே எடுத்துடணும். பாருங்கள், அதே மாதிரி நான் எல்லா ஜாமுனும் நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா? கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ வந்துட்டு எந்த கிண்ணத்தில் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணுறோமோ அந்த கிண்ணத்தில் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிற பிரெட் ஜாமுனை சேர்த்துட்டு அது மேலே ஜீரா சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் சேர்த்துட்டு 5 to 10 நிமிஷம் அது ஊறணும். ஊறின பிறகு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வ்ளாகிங் வித் ஹேமாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு உடனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 5 மினிட்ஸ்லேயே அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.